கடந்த 1.5 வருடமாக தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் அதிக விரய செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் சுப விரயமாகவும் அசுப விரயமாகவும் கடன் வாங்கியாவது செய்து கொண்டிருந்த ரிஷபராசி நேயர்களே, வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். உங்களுக்கு நிச்சயமாக லாபஸ்தானத்திற்கு ராகு பகவான் சென்று அதிர்ஷ்டமான ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான் இந்த பலனை சொல்லப்போவதில்லை. இந்த 1.5 வருடத்திற்கு இனிமேல் உங்களுக்கு ராகு பகவான் அதிக நற்பலன்களை செய்யப்போவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த ஜாக்பாட். குரு பகவான் ஆட்சி பெறும் சுக்கர பகவான் உச்சம் பெறும் வீடான மீன வீட்டிற்கு ராகு பகவான் போகக்காரனாக விளங்கும் இந்த ராகு பகவான் செல்வது மிகப்பெரிய நற்பலன்களை தருவார். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் இந்த நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 12 ராசிகளிலேயே இந்த ராகு பகவான் இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தான் அதிகமான நற்பலன்களை செய்வார் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர். உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டம், பண வரவு, உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பதவி, உயர், புகழ் என அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முக்கியமாக புதிதாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். கடன் சுமையானது குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு வலிமையுடன் இருக்கும்போது திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ஷேர் மார்க்கெட், லாட்டரி இது போன்ற அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. ராகு பகவான் 11ஆம் பாவகத்தில் சொத்து, சுகம், பேர், புகழ் என அனைத்தையும் அள்ளித்தந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் கேது பகவான் 5ஆம் பாவகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கும் வகையில் உள்ளார். அதாவது அனைத்தும் நம்மிடம் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு குறை இருப்பதாக நம்முடைய மனம் கூறிக்கொண்டே இருக்கும். மன விரக்தி ஏற்படும். ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையை நாம் சரி செய்ய முடியும். பல லட்சங்களை அள்ளி கொடுக்கும் ராகு பகவானிடமிருந்து ஒரு நோட்டையாவது எடுத்து கேது பகவானுக்காக தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக அனாதை குழந்தைகள் மற்றும் இல்லாதவர்களுக்கு தானம் செய்யும்போது உங்களுக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு கேதுவும் சாந்தமடைவார். மேலும் உங்களுடைய மனதில் ஆன்மீக ரீதியான நாட்டம் சற்று அதிகரிக்கவே காணப்படும். நீங்கள் கோயில் குலத்திற்கு செல்வது நல்லது. அங்கு சென்று தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை காண முடியும். சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் செய்யாத வகையில் இருந்தால் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது அடுத்த 1.5 வருடத்திற்கு மிக அதிகமான நற்பலன்களையும் 80% நற்பலன்களையே செய்ய காத்துள்ளார். ஓம் நம சிவாய நமக. வாழ்க வளமுடன். ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட தேடலுக்கு நம்முடைய இந்த கான்டாக்ட் நம்பரை அணுகுங்கள். ஓம் நம சிவாய.